இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜென்ரலான டாபிக் தான் பார்க்க போறோம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனா இருக்கட்டும், இப்ப இருக்கிற இந்த உலக சிச்சுவேஷன்லயே நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியம். அதுவும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து எல்லாருமே ரொம்ப உஷாரா தான் இருக்காங்க. இப்பதுல இருந்தே எல்லாரும் பாத்தீங்கன்னா காலேஜ் போய்கிட்டே வந்து நிறைய ஃபுட் டெலிவரியில இருந்து அந்த டெலிவரி அந்த மாதிரி நிறைய எதெல்லாம் பார்ட் டைம் ஜாப் கிடைக்குதோ அதெல்லாமே பண்ணிக்கிட்டே நீங்க காலேஜ் படிக்கிறீங்க. ஸோ உங்களோட சேவிங்ஸை நீங்க எப்படி வந்து ஒரு பயனுள்ள வகையில சேமிச்சு வைக்கிறது, அதை எப்படி நீங்க வந்து உங்களோட 40 இயர்ஸ் ஆகும் பொழுது அதை எப்படி டபுள் மடங்கு ஆக்குறது, இதை பத்தி தான் வந்து நம்ம வந்து பேச போறோம். வேகாருவா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நான் இப்ப சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க ஓப்பனிங்லயே. ஸோ இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து ரொம்பவே எல்லாருமே வந்து நல்ல உஷாரா இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பணத்தோட மதிப்பு. ஏன்னா எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட பண்ணிக்கிட்டு எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுல எல்லாருமே ஒரு கான்சென்ட்ரேட்டா தான் இருக்காங்க. ஆனா அந்த ஏர்ன் பண்ற மணியை அவங்க சரியான முறையில சேமிக்கிறாங்களா, அதை கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா, அதை எப்படி அவங்களோட ஒரு 40 இயர்ஸ் ஃபுல்லா அதை எப்படி டபுள் ஆக்கணும் அப்படின்றது கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கணும். ஆனா அது வந்து அவங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம நிகழ்ச்சி மூலமா நம்ம வந்து அதை எப்படி நீங்க பயனுள்ள வகையில உங்களோட சேவிங்ஸை பயன்படுத்தி சேர்த்து வைக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ ஃபர்ஸ்ட், இப்போ உங்க வேலைக்கு போய்கிட்டே இல்ல படிச்சுக்கிட்டே வேலைக்கு போறாங்க, இல்ல வேலைக்கு போறவங்க ஒரு 25 வயசுல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களோட சேவிங்ஸை எப்படி பயனுள்ள வகையில மாற்றுறது, அதை பத்தி சொல்லுங்க சார். ஓகே மேடம், நீங்க இதெல்லாம் சொல்லும் போது, உங்க இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது எனக்கு வந்து ஒரே சிரிப்பாய் வந்துட்டு, எதுக்குன்னா ஏதோ ஏன் பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, எதுக்குன்னு சொல்றேன். ஒண்ணு, நான் ஏன் செலவு பாத்துட்டு இருந்தேன், நிறைய செலவு பண்றேன். ஓகே, சோ அதை வந்து எப்படி இன்னும் அதிகமா சேவிங்ஸ் பண்ணலாம்னு நான் நேத்துல இருந்தா உட்காந்து அது வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து நிறைய பேர் படிச்சுட்டே பார்ட் டைம் வேலைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. காலேஜ் போயிட்டு காலேஜ் போறாங்க, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நானும் காலேஜ் போயிட்டு இருக்கேன். நானும் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் தான் அடிக்கடி காலேஜ் போறேன், வேல்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏதோ எனக்கும் அந்த யங் ஃபீலிங் வந்து உள்ளந்து வந்து தின்னுது. கண்டிப்பா ரொம்ப டைம் எடுத்துரும். ஆனா ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன் ஸ்டோரியும். ஓகே, எதுக்குன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஜீரோல. ஓகே, ஸோ என் ஃபேமிலியில வந்து என் அப்பா இங்க சென்னைக்கு வரும்போது ஜாபுக்காக வந்தாரு, ஏதோ ஒரு கம்பெனில வந்து ஜாபுக்கு அனுப்புனாங்க. ஸோ அதனால நாங்க கூட இங்க வந்து வந்துட்டோம். ஸோ அவர் வந்து ஜாப்ல இருந்தாரு. ஸோ பேக்ரவுண்ட் வந்து பிசினஸ் எதுவுமே இல்லை. அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு என்ன இருக்கேனோ, உங்ககிட்ட வந்து டெய்லி லைஃப் தமிழ் சேனல்ல வந்து வர மாதிரி இருக்கேனா, அது வந்து பை காட்ஸ் கிரேஸ், கடவுள் புண்ணியம் என்னன்னா ஜீரோல வந்தது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு லாங் ஸ்டோரி. எனிவே, நீங்க சொன்னது ஒரு விஷயம் உண்மை. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு, அது வந்து 20 வயசாவே இருக்கட்டும், ஓகே, அந்த வயசுல இருந்து வந்த பசங்க வந்து இன்னைக்கோட யூத்னு சொல்லணும், இளைஞர் வந்து எப்படி சம்பாதிக்கிறது, ஓகே, எப்படி ஒரு இண்டிபெண்டா இருக்கிறது, நான் வந்து என் அப்பா அம்மா கிட்ட பணம் கேட்காம நானே வந்து எப்படி நானே வந்து செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கணும், எனக்கு வந்து அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து என் சின்ன பையன் வந்து இப்போதான் 8th வரான். ஓகே, ஸோ அவனே வந்து பணமா, ஐயோ பணம் வேணும் ரொம்ப ரொம்ப ஆசை. நான் சொல்லிட்டு இருந்தப்பாரு, நீ சிஸ்டம்ல இது பண்ணலாம் அந்த பண்ணலாம், இவ்வளவு வேலை இருக்கு. ஸோ அவன் வந்து ஏதோ ஐடியா வந்து பண்ணிட்டு இருக்கான். பெரிய பையன் வந்து 12th இருக்கான் இப்போ. ஸோ அவனை வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா
அவனும் வந்து சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு வந்து ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருக்கான். சோ என்ன சொல்ல வரேன், உங்க பையன் வந்து சொல்லும் பொழுது நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனே வந்து சேமிக்கிறான், ஏன் பையனை எடுத்துக்கோங்க, அவனுக்கு வந்து இப்பதான் 6 வயசு ஆகுது, ஆனா அவரு எப்படி சேமிக்கிறாருன்னு கேளுங்க. ஒரு உண்டியல் வாங்கி வச்சுட்டு அதுல வந்து அவரு சேஞ்ச் எல்லாம் குடுக்கறதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு, நான் இது வந்து எனக்கு தேவையான டாய்ஸ் வாங்குவேன், எனக்கு தேவையானதை வாங்குவேன் அப்படின்ட்டு அவன் வந்து இப்பதுல இருந்தே போட்டு வைக்கிறான். சோ குழந்தைங்க வந்து இப்பதுல இருந்தே அந்த ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்க ஸ்டுடியோ வரும்போது நான் 2 கவர் கொண்டு வரேன், பசங்க எனக்கு கொடுத்தது. இப்ப கையில இப்போ ரைட் நவ் இல்ல, இந்த விஷயம் வரும் எனக்கு தெரியாது. சோ அது கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து காமிக்கிறேன் நான். ஓகே, அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். எல்லாரும் வந்து கண்டிப்பா அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து அது ஸ்கூல்ல இருக்கும் போதே நீங்க வந்து இந்த ஃபைனான்சியல் அவேர்னஸ் பத்தி வந்து பேச ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாவே வந்து என் வயசு வரும்போது என்னோட இன்னும் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ்டாவே இருக்கலாம். ஓகே, நான் ஏன் என் வயசு சொல்றேன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது மேபி ஒரு 25 வயசுல. ஓகே, மார்க்கெட்டுக்குள்ள வந்தது அந்த மாதிரி. ஆனா அதுக்கப்புறமா வந்து என்னன்னா கைடன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, கைடன்ஸ் இல்லைன்னா நிறைய வாட்டி நம்ம வந்து கீழே உழுந்து உழுந்து எழுந்திரிச்சு வந்தவன், ரைட். அதே வந்து இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இப்போ நம்ம வந்து இங்க பேசும்போது எதிரில் வந்து என் பையன் தான் நின்றுட்டு இருக்கான், அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ ஆஃபீஸ்ல, ஸோ இந்த வயசுல 17-18 வயசுல வந்து கைடன்ஸ் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு, ரைட்டா. ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம சேனல்ல மற்ற சேனல்ல பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சார் ரொம்ப ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணேன், முதல்ல வந்து எனக்கு வந்து விஷயமே தெரியாது, சுத்தமா விஷயமே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாரும் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதே தப்பு, பெரிய தப்பு. இல்லைன்னா ஒரு எப்படி வந்து போட்டுட்டு இருந்தேன், நிறைய பணம், இது ஒரு ஓரளவுக்கு பணம் கையில இருக்கும் போது ஏதாவது ஒரு பிளாட்டோ ஒரு பிளாட் வந்து வாங்கிட்டேன். ஸோ ட்ரெடிஷ்னலா எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்க வீடியோ பார்த்த அப்புறம் தான் எனக்கு வந்து புரிஞ்சுது இதெல்லாம் வெறும் இது பண்றது தப்பு, இது தப்புன்னு சொல்ல நானு, ஆனா வெறும் அந்த மாதிரி போறது வந்து தப்பு. ஸோ கண்டிப்பாவே வந்து அதை வந்து ட்ராக்கை மாத்தணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா முன்னாடி நடப்புறமா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஸ்கூல்ல இருக்கும் போது என் அப்பா வந்து 500 ரூபாய்க்கு தீபாவளியில வந்து பட்டாசு வாங்கினா அது ஒரு கபர்டே, ஒரு ஃபுல்ல இடம், அப்படி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அவ்வளோ. இன்னைக்கு தேதியில வந்து நீங்க 500 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? எதுவுமே வாங்க முடியாது, ரைட்டா. ஸோ அந்த இன்ஃபிளேஷன் இது எல்லாம வந்து இவ்வளோ உயிர் இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்கம் உயிர் இருக்கு. ஒரு காலத்துல வந்து 500 ரூபாயில வந்து நீங்க சம்பாரிச்சீங்கன்னா செம்ம இன்கம், அது கிரேட் இன்கம். இன்னைக்கு வந்து 50,000 கூட கம்மின்னு சொல்றாங்க, ரைட்டா. ஸோ இன்கம் உயிர் இருக்கு, ஆனா மோட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், விதவிதமான எக்ஸ்பென்சஸ் வந்து நிறையவே இருச்சு. அந்த காலத்துல வந்து நம்ம போய் பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு சாப்பிட மாட்டோம், இன்னைக்கு வந்து ஒரு பாப்கார்னே வந்து 300 ரூபாய்க்கு சாப்பிடும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆயிருச்சு. மொபைல் போன், அது வந்து சினிமா டிக்கெட்டா இருக்கட்டும், சும்மா ஊரை சுத்தி வருது, நிறைய வந்து செலவு இருக்கு, ரைட்டா. ஸோ இதை வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பா பிளான் பண்ணிக்கணும். ஓகே, பிளான் பண்றதுக்கு வந்து ஒரே ஒரு மோஸ்ட் ஈஸி ஷார்ட்கட் வந்து நான் எப்பயுமே சொல்றது வந்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதோட அட்லீஸ்ட் ஒரு 1/3, ஓகே 30% வைங்களேன், 1/3னா 33%, 30% வந்து நீங்க முதல்ல எடுத்து அதை வந்து ஒதுங்கி தனியா வச்சிடணும். ஓகே, ஸோ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் நீங்க வந்து முதல்ல, சார் 10,000 பத்திலேயே நான் எப்படி 7,000 வந்து நான் செலவு பண்ணுவேன், நீங்க பண்ணுனா நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 10%ல பண்ணலாம், 20%ல பண்ணலாம், 30 வந்து ஒரு ஐடியல் ஃபிகர் அவ்வளவுதான். ஓகே, 30 ஒரு எங்கே வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இல்லை, நீங்க வந்து 30% வந்து சேமிக்கணும்னு சொல்லி. ஓகே, அது வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு 5 பண்ணுங்க, 10% பண்ணுங்க. ஸோ 10,000 வந்து 1,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுங்க, 2,000 பண்ணுங்க, 3,000 பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். ஓகே, உங்க கம்ஃபர்ட், ஆனா கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்போ பெஸ்ட், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், என்னன்னா இந்த கூகுள் பே, இந்த அந்த பே, இந்த பே, கிரெடிட் கார்டுனால ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ரிசர்ச்ல என்னன்னா 34% வந்து உங்களோட நீங்க வந்து செலவு பண்றது வந்து சான்சஸ் வந்து ஏறுது இந்த ஆப்னால. எதுக்குன்னா நீங்க வந்து போன் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதாவது வந்து பொருள் பாக்குறீங்க, டக்குன்னு ஸ்கேன் பண்ணோமா பேமெண்ட் பண்ணோமா மேட்டர் ஓவர், ரைட். ஸோ அந்த அந்த டெண்டன்சின்னு சொல்லுவோம் இல்ல, அந்த உள்ள இருந்து ஒரு ஃபீலிங் வருமே வாங்கணும்னு. ஜெனரலா வந்து நீங்க பாத்திருப்பீங்க, இது வந்து ஒரு இம்பல்சிவ் பையிங்னு சொல்லுவாங்க. இம்பல்சிவ்னா திடீர்னு வாங்குறது யோசிக்காம,
ஒரு சூப்பர் மார்க்கெட் நிறைய பேர் போயிருப்பீங்க, எல்லாரும் போயிருப்பீங்க ரைட்டா. சூப்பர் மார்க்கெட் பில்லிங் கவுண்டர் இருக்கும்ல, அந்த பில்லிங் கவுண்டர்ல வந்து நெயில் பாலிஷோ ஒரு சாக்லேட்டோ ஒரு விதவிதமான சின்ன சின்ன பொருள் நிறையவே வச்சிருப்பாங்க, நீங்களும் பாத்திருப்பீங்க மேடம் கரெக்டா. சோ அது எதுக்கு வைக்கிறாங்க, நீங்க வந்து அந்த பில்லிங் கவுண்டர் நிக்கும் போது நீங்க அதை பாத்துட்டு இது வாங்கிடலாமே, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் அங்க வைக்க மாட்டாங்க. அங்க வந்து சீப் சீப் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை ஐட்டம் தான் வைப்பாங்க. எதுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் 300 ரூபாய் அவ்வளவுதான். எதுக்குன்னா நீங்க வந்து அந்த 50 ரூபாய் நெயில் பாலிஷோ 30 ரூபாய் டாயோ ஒரு இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா யோசிக்க போறது இல்லை, அது வந்து இம்பல்சிவ் பைங். சோ அதனால உங்களை வந்து அது வாங்கறதுக்கு வைக்கிறதுக்கு தான் அது வந்து அங்க கரெக்டா வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி செலவு வந்து ரொம்ப ரொம்ப ஏறதுக்கு சான்சஸ். இதை வந்து நீங்க வந்து கட் டவுன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் சேவிங்ஸ் வந்து முதல்ல நீங்க வந்து ஒரு அமௌண்ட் ஒதுங்கி தனியா வச்சிடணும். ஐடியல் நம்பர் வந்து 30%. சோ நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா 30,000 ரூபாய் தனியா வச்சிடணும். 7,000 நீங்க வந்து உங்க வீட்டை வந்து பாருங்க எப்படி பாக்கணும்னு. என்ன ஆகும்னா உங்களை வந்து ஒரு 30% கம்மி சேலரி வந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 10 ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 10% கம்மி சேலரி வந்த மாதிரி எனக்கு வந்து சம்பளம் வந்து 30,000 ரூபாய் இல்லை, எனக்கு வந்து சம்பளம் வந்து 27 தான், 3,000 ரூபாய் நான் வந்து முதல்ல ஒதுங்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பிளஸ் அந்த அமௌண்ட் வந்து ஸ்லோவா மேல ஏறும்போது, ஸோ நீங்க வந்து 3,000 ரூபாய் மிச்சம் பண்றீங்கன்னா 10 மாசத்துக்கு அப்புறம் வந்து 30,000 ரூபாய் இருக்கும், அதுக்கப்புறமா அதை ஏறிட்டே போகும். ஸோ அதை ஏற ஏற உங்க கான்பிடன்ஸ் உள்ளந்து வர கான்பிடன்ஸ் வந்து கண்டிப்பா ஏறும். இப்போ நம்ம யார்கிட்ட வந்து நீங்க வந்து பேசும்போது ஓகே, இப்ப நம்ம வந்து பேசுறோம், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன இருக்கும் ஃபீலிங் வந்து லோவா இருக்கும், எதுவுமே இல்லையே நம்ம வந்து நம்ம கிட்ட காசு இல்லையே. அதே வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், உங்களோட பேசுறதோ அது கான்பிடன்ஸே உள்ளந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ரைட்டா. சோ அது வந்து ஏற ஏற உங்களோட கான்பிடன்ஸும் ஏறும். இது வந்து வெறும் மணி பார்ட் இல்ல, மணி பணத்தினால சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கூட நிறையவே இருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஏறும், அந்த கான்ஃபிடன்ஸ் ஏற ஏற நீங்க வந்து அதிகமா நல்லா வேலை பண்ணுவீங்க, இன்னும் சான்சஸ் தட் யூ வில் பெர்ஃபார்ம் பெட்டர். ஸோ பெஸ்ட் இதுதான் ஒரு ஆப்ஷன். இதுக்கு தவிர வந்து இல்ல சார் என்னால முடியவே முடியாது, முடியவே முடியாதுன்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல லோன் எடுத்துதான் ரிட்டையர்மெண்ட்ல வாழணும்னு சொல்லுவேன்னா வேற வழியே இல்லை. இது வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லி அதுக்கு வந்து பதிலே இல்லை. சரி 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஆனா அதுல வந்து 1 பைசா நான் வந்து தனியா சம்பாதிக்க முடியாதுன்னா, ஐ மீன் தனியா வைக்க முடியாதுன்னா, நீங்க இன்னொரு பார்ட் டைம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுங்க, இன்னொரு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா அந்த 3,000 ரூபாய் வந்து நீங்க தனியா ஒதுங்கி வச்சிடணும், அதுதான். இல்லைன்னா கஷ்டம்தான். ஓகே, யாரோ வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க வந்து பணம் கேட்க முடியாது. ரிலேட்டிவ் கேட்டீங்கன்னா நான் ரிலேட்டிவ் ஐட்டம் ஆயிடுவாங்க உடனே, யாருக்கிட்டயும் வந்து நீங்க போய் லோனோ கீனோ வந்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்களும் உங்க மாதிரி சுச்சுவேஷன் தான்ப்பா, எனக்கே போறாம இருக்கு ரைட்டா, எனக்கே இன்னும் தேவையா இருக்கு, நான் வேற எங்கேருந்து கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன். நெட் நெட் 30% வரைக்கும் நீங்க 5%ல ஸ்டார்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. என்னன்னா சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் சொல்லுவாங்கல்ல, அதான் உண்மை. ஸோ நீங்க வந்து 5-10,000 ரூபாய் சம்பாதிக்கல, 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுங்க பிரச்சனை இல்லை, 1,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுங்க பிரச்சனை இல்லை, 3,000 ரூபாய் தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை புள்ளியா சொல்லி வந்து சொல்லுவாங்கல்ல வைக்கணும்னு, அதை புள்ளியா சொல்லி முதல்ல வைங்க. வச்ச அப்புறம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா உங்களே அதை உள்ள வந்துடும், ஓகே இன்வெஸ்ட் இன்னும் பண்ணணும். ஸோ அதான் மேடம். ஓகே சார், இப்ப நீங்க இதை சொல்லிட்டீங்க, இப்ப நான் வந்து இப்போ நான் இப்பத்துல இருந்து அந்த ஒரு 30% அந்த 3,000 ரூபாய் நான் சேர்த்து வைக்கிறேன், ஓகே, அதை வெறுமனே நம்ம வந்து வெறும் பேங்க்ல போட்டுட்டு வந்தா மட்டும் நம்ம வந்து இதுவாயிட முடியாது இல்லையா. அதை நம்ம வந்து அதை எந்த வகையில வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்டா பாத்தி அதை டபுளா மாத்துறதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. சோ இப்பதுல நான் இப்ப நான் ஒரு 3,000 வச்சுக்கோங்க, அதை நான் வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கும் ஒரு ஆன்சர் சொல்லுங்க சார். சோ டபுளா வரணும்னு நீங்க வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தப்பான வழி உள்ள வரத்துக்கு. எதுக்குன்னா டபுள் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஓகே, அது டபுள் ஆகணும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆகும். நிறைய பேர் வந்து இன்னைக்கு நான் வந்து இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன், தட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் என்ன இடம், இட் அட்ராக்ட்ஸ் தோஸ் வாண்ட் ஃபாஸ்ட் மணி. யாருக்கு வந்து யார் யார் வந்து சீக்கிரமா சம்பாதிக்கணும் அதை வந்து அட்ராக்ட் பண்ணும், ஆறுனா யாருக்கு அதை வந்து சம்பாதிச்சு கொடுக்கும் ஸ்லோவா அண்ட் ஸ்டடியா இருக்கிறவங்கலாம் ரைட்டா. ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றது இப்ப வந்து நிறைய பேர் வந்து சேமிப்பே இல்லை, சேவிங்ஸே இல்லை, இன்வெஸ்ட்மெண்டே இல்லை, ஆர்டி கூட இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஆர்டில ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த 1,000 ரூபாய் 500 ரூபாய் அட்லீஸ்ட் ஒரு ஆர்டில ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ஆகும்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அங்க வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியா பாப்பீங்களா, 5% தான் வருதா 6% தான் வருதா, அதுக்கப்புறமா நீங்க வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுவீங்க.
டைரக்டா வந்து நம்ம வந்து அது அவங்கள வந்து என்ன சொல்றது, மியூச்சுவல் ஃபண்டோ ஈக்விட்டி மார்க்கெட்டோ கமாடிட்டிஸ்ல வந்து நம்ம தள்ள முடியாது. ஓகே, ஆனா அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டி பாப்பீங்க, உங்ககிட்ட பணம் இருக்கா, நெக்ஸ்ட் வந்து நீங்க அங்கங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட் தெரியும், அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல பாப்பீங்க, யாருக்கு வந்து யார் யார் இந்த ஷோ பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வழி. நான் வந்து பிரைவேட் ஈக்விட்டில ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்ல பண்ணுங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்றேன் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், அதை வந்து எனக்கு விஷயம் தெரியும், நீங்க வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு சிம்பிளான சாதாரண சேமித்து வைங்க, அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றீங்க. சிம்பிளா ஆமா, நான் வந்து இன்னைக்கு சமையல்ல வந்து இது சமைக்க போறேன் அது சமைக்க போறப்பா உங்ககிட்ட பொருளே இல்ல, சமைக்கிறதுக்கு பொருள் தேவையில்லை. சோ முதல்ல வந்து அதை பண்ணுவேன். சோ சேவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்து பணம் இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வரும், எங்க வந்து போய் அதை வந்து முதலீடு செய்யறதுன்னு சொல்லி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோ பாக்குற வந்து கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இத ஷோ சில பேர் பாக்குறவங்க வந்து மத்தவங்கள சொல்லுவாங்க, நீ போயிட்டு சேமிப் பண்ணுப்பா, ஒரு 1/3 வந்து இன்வெஸ்ட் பண்ணு, ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு சேவிங்ஸ் பண்ணு, 10% பண்ணு, 20% பண்ணு. அவங்கள வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து எப்படில பண்ண சொன்னா கூட பிரச்சனை இல்லை. சோ ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி புள்ளியா சொல்லிய வந்து முதல்ல வைங்க. ஓகே சார், ஸோ சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. அதுவும் நீங்க உங்க லைஃப்ல இருந்தே நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, ஜீரோல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இது பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு இது ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கும். எப்படி வந்து முதல்ல சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க, அதை முதல்ல செய்யறாங்களா, எத்தனை பேர் இந்த மாதிரி நான் சேவிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம சேனலை பார்க்குற இளைஞர்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களோ உங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி விவேகர் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டோம் சொல்லிடுங்க. நான் வந்து இப்போ உங்களை பார்த்துட்டு தான் நான் தொடங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ சார், நல்ல விஷயம் நம்ம வந்து தொடக்கத்தை கொடுத்துருக்கோம், நிறைய பேர் வந்து சேவிங் பண்ணட்டும், அது இப்பத்துலேருந்தே வளர்றது வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கமா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 crore கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 months ராக்கெட் கால்ஸும், 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.